ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்னாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பேபி ஃபுட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்னலாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபுட்டு வந்து 7 மந்த்ஸ் பேபிலேருந்து நம்ம கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் கோதுமை, கம்பு, ராகி, சிவப்பரிசி, ஜவ்வரிசி, பார்லி, வெள்ளச்சோளம், பொட்டுக்கடலை, கொண்டக்கடலை, ஏலம், பாதாம், முந்திரி, சோயா, பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, கொள்ளு, சோளம், வேர்க்கடலை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இதை சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை வந்து சாப்பிடலாம். இந்த தானியங்கள் எல்லாமே வறுத்த தானியங்கள் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் 18 வகையான தானியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஃபுட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான கால்சியம், புரதச்சத்து, விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஒவ்வொரு தானியமும் இந்த மாதிரி தனித்தனியாக பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. வேர்க்கடலை, சிவப்பரிசி, கொள்ளு, மக்காச்சோளம், வெள்ளச்சோளம், பொட்டுக்கடலை, ஜவ்வரிசி, பாதாம், முந்திரி, கொண்டக்கடலை, கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி தனித்தனியாக பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. பாதாம் முந்திரி மட்டும் கம்மியாக இருக்கும், நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பாதாம் முந்திரி சேர்த்துக்கணும். அப்புறம் நீங்கள் பிஸ்தா வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது இது பேக்கெட்டில் வந்து வறுத்த தானியங்கள் தான் போட்டிருக்கு, பட் வந்து நல்லா வறுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் இதெல்லாம். அப்போ தான் இதை பவுடர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பவுடர் வந்து கிட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தானியமும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலை வறுத்துட்ருக்கேன். வேர்க்கடலையை வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம வாயில் போடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கி தனித்தனியாக வறுத்து பவுடர் ஆக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக வாங்கி இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒவ்வொரு பொருளுமே என்னென்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக கூட ஒவ்வொரு பொருளாக வாங்கி அதை நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து டைம் நிறைய இருக்குது, இந்த மாதிரி கழுவி காய வைக்கிறதுக்கு இடவசதியும் இருக்குது அப்படின்றவங்க நம்ம தனித்தனியாகவே வாங்கி க்ளீன் பண்ணி நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இல்லை அந்த மாதிரி காய வைக்கலாம் இடவசதி இல்லை அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ரெடிமேடாக ஒரு பேக்கெட்டை வாங்கி கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நல்லாவே க்ளீனாக இருக்கும். இது வாங்கி நாங்கள் நிறைய தடவை வறுத்து அரைச்சிருக்கோம். நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த பேக்கெட்டில், எந்த வித தூசி எதுவுமே இருக்காது. ஸோ நாங்கள் வந்து டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி பேக்கெட் தான் வாங்கி அரைச்சி வச்சுக்கிறது. அடுத்தது ஜவ்வரிசி வறுத்துக்கலாம். எல்லாமே வந்து நல்லா வறுபடணும். பாதாம் முந்திரிலாம் பேக்கெட்டில் வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் எக்ஸ்ட்ராவாக வாங்கி சேர்த்துக்கணும். பாதாம் 25 கிராம், முந்திரி 25 கிராம்ஸ், அடுத்தது பிஸ்தா 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து நம்ம அதோடய தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பேக்கெட்டில் இருக்க 18 பொருட்களையுமே நம்ம வறுத்து தான் யூஸ் பண்ணணும். ஒன் பை ஒன்னாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து யூஸ் பண்ணும்போது தான் அந்த பவுடர் வந்து கெடாமலும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ கொள்ளு வறுத்துட்ருக்கேன். அடுத்து சிவப்பரிசியும் கோதுமையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது ரெண்டும் ஒரே டைம் தான் ஆகும் வறுப்படுறதுக்கு, அதனால ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வறுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெள்ளச்சோளம் வறுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கணும். கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா பவுடர் வந்து கருப்பு கலரில் மாறிடும். அதனால் இது வந்து நம்ம வாயில் போட்டு பார்த்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், அதுதான் இதோடைய பக்குவம். அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். பேக்கெட்டில் இருந்த எல்லா பொருளையும் நம்ம வறுத்தாச்சு. இது கூடவே நம்ம ஒரு 100 கிராம் அரிசி எடுத்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரி அரிசி ஆகிற வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க.
எல்லா பொருட்களையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். பாதாம் முந்திரியோடு சேர்த்து நம்ம சின்னதாக ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பவுடர் வந்து. இப்போது வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து மில்லில் கொடுத்து அதை வந்து பவுடர் பண்ணி நல்லா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. டோட்டலாக 21 ஐட்டம்ஸ் வரும். மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதை குழந்தைங்களுக்கு வந்து களி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.